தேடல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். தந்தை செல்வநாயகம் அவர்கள் பண்டாரநாயக்காவின் கைகளை பற்றி கொண்டு கூறினாராம், நான் பல தடவை சிந்தித்து விட்டு தான் உங்களை இன்று சந்திக்க வந்தேன். நாங்கள் இருவரும் இதற்கு நல்லதொரு முடிவினை வழங்காவிட்டால் நிச்சயமாக நமது நாட்டின் இன சமத்துவம் பாதிக்கப்பட்டு நாட்டின் அபிவிருத்தி நாளை கேள்விக்குறியாகும் என்று கூறினாராம். அவ்வாறு கூறியும் கூட ஆட்சி வெறி அதிகார போதை காரணமாக அந்த ஒப்பந்தம் கிழித்தெறியப்படுகின்றது. அதனால் அவர் எதிர்ப்பு கூறிய அந்த விடயமானது இன்று எங்கள் கண்முன்னே நிரூபணமாயிருக்கின்றது. இந்த பதிவில் பேசலாம் தந்தை செல்வநாயகம் அவர்களது சுருக்கமான ஒரு வாழ்க்கை வரலாறு, தனி சிங்கள சட்ட மூலத்திற்கு எதிராக தமிழ் தலைவர்கள் எவ்வாறான எதிர்வினையாற்றினார்கள், அது ஒரு இன கலவரமாக எவ்வாறு பேரினவாத மக்களினால் பார்க்கப்பட்டது, அந்த ஒப்பந்தத்தில் அடங்கியிருந்த விடயங்கள் என்ன, ஏன் அது கிழித்தறியப்பட்டது என்று இந்த பதிவில் பேசலாம். வலமை போல நீங்கள் தருகின்ற அந்த ஆதரவுக்கு நன்றி. இந்த காணொலியை பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மறக்காம நிச்சயமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்க. ஓகே, சமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம் பிறப்பு 1898 மார்ச் 31 மலேசியாவில் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர். மீண்டும் தனது 4வது வயதில் யாழ்ப்பாணத்திற்கு குடிபெயர்கின்றார். யாழ்ப்பாணம் சென்ட் ஜான்ஸ் கல்லூரியிலும் கொழும்பு சென்ட் தாமஸ் கல்லூரியிலும் கல்வி பாடசாலை கல்வியை நிறைவு செய்துவிட்டு லண்டன் யூனிவர்சிட்டியில் அறிவியல் துறையில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பட்டப்படிப்பை நிறைவு செய்துவிட்டு இலங்கைக்கு மீண்டும் வந்து ஆசிரிய பணிகள் தன்னை இணைத்து கொண்டு அதிலிருந்து விலகி சட்டம் பயின்று சட்டத்தரணியாக மாறி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸோடு இணைந்து தனது அரசியல் வாழ்வை ஆரம்பிக்கின்றார். சில காலங்களில் சில வருடங்களில் அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்து இலங்கை தமிழரசு கட்சியினை ஆரம்பிக்கின்றார். இலங்கை தமிழரசு கட்சி இந்த ஆரம்பித்த கால பகுதியோடு தான் திரு பண்டாரநாயக் அவர்களது அரசியல் பிரவேசமும் இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே கடந்த பதிவிலும் பார்த்தோம், 1956 இடம்பெற்ற தேர்தலில் தனி சிங்கள மொழி சட்டம் என்ற ஒரு தேர்தல் பிரச்சாரத்தினை மேற்கொண்டு அந்த பண்டாரநாயக்கா கட்சி ஆட்சிக்கு வருகின்றது. இது தொடர்பான விவரங்கள் எனது கடந்த பதிவில் இருக்கின்றது, பார்க்காதவர்கள் பார்த்து பயன்பெறலாம். ஸோ ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த தனி சிங்கள சட்ட மூலத்தை அமுல்படுத்த அவர் மீது அழுத்தம் பிரயோகிக்கப்படுகின்றது. அதை வேண்டாம் என்று உண்மையிலே அப்பொழுது இருந்த சிங்கள அரசியல் தலைவர் கூட, உண்ணாவிரதம் மேற்கொண்ட தலைவர்கள் கூட இருக்கின்றார்கள், இது நாட்டின் சமத்துவத்தை பாதிக்கும் என்று. ஆனால் அந்த அடிப்படை மக்களிடையே கொண்டு செல்லப்பட்ட அந்த அடிப்படைவாத கருத்தானது அமுல்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளானது. ஏனென்றால் 1956 காலப்பகுதி வரை இலங்கையில் அரசகரம மொழியாக ஆங்கிலம் இருந்தது. அந்த அரச நிறுவனங்களிலே ஊழியர்களாக பணியாளர்களாக தமிழ் பேசும் சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் 60% இருந்தார்கள். இதுதான் இவர்களுக்கிடையே இருந்த அந்த பிரச்சனை. அதாவது ஆங்கிலேயருக்கு பின்னால் பெரும்பான்மை சமூகம், நாங்கள் தான் ஆளும் சமூகமாக இருக்க வேண்டும், எங்களால் ஆளப்படும் சமூகமாகத்தான் சிறுபான்மை இருக்க வேண்டும் என்பது தான் அவர்களது எண்ணத்தில் ஓடிய அந்த சிம்பிள் தியரி. ஸோ இதற்கு எதிராக இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து 1956 ஜூன் 5 இலங்கை தமிழ் அரசியல் தலைவர்களோடு உட்பட சேர்ந்து சுமார் 200 தமிழ் அரசியல் பிரமுகர்களும் அரசியல் நலன் விரும்பிகளும் அமைதி வழி ஒரு உண்ணாவிரத போராட்டத்தினை கொழும்பில் மேற்கொள்கின்றார்கள். இதை குலைக்கும் எண்ணத்துடன் மக்கள் பிக்குகள் முன்னணி, அது இப்பொழுதும் இந்த நாட்டின் அமைதிக்கு பங்கம் விளைவித்துக் கொண்டிருக்கின்ற அதே காவியுடை கும்பல் தான் சில அரசியல் சிங்கள அரசியல்வாதிகளோடு சேர்ந்து கொண்டு இந்த அமைதி வழி உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்ட எங்களது தமிழ் அரசியல் தலைவர்கள் மேல் மிலேச்சத்தனமான தாக்குதல்களை நடத்தி கொழும்பில் இருக்கின்ற தமிழ் மக்களும் தாக்கப்பட்டு தமிழ் மக்களின் கடைகள் சொத்துக்களும் அழிக்கப்பட்டது. இது இந்த கலவரம் 6 நடைபெற்றது, 1956 ஜூன் 6
ஒரு 5 நாட்களின் பின்னர் இந்த கலவரம் அப்பொழுது கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்று கொண்டிருந்த கல்லோயா குடியேற்ற திட்டம், உண்மையில் இது கூட தமிழர் சார்ந்த பிரதேசம், இந்த கல்லோயா குடியேற்ற திட்டத்திலும் கூட 50% மேலான மக்கள் சிங்கள மக்கள் தான் குடியேற்றப்பட்டார்கள். ஸோ ஜூன் மாதம் 11ஆம் தேதி 1956 ஒரு வதந்தி பரவுகின்றது. எவ்வாறு என்றால், தமிழர்கள் சேர்ந்து ஒரு சிங்கள பெண்ணை துஷ்பிரயோகம் செய்து விட்டார்கள், கற்பழித்து விட்டார்கள். அதுவும் அல்லாமல் சுமார் 6000 தமிழ் மக்கள் ஒன்றாக திரண்டு ஆயுதங்களோடு இந்த கல்லோயா குடியேற்ற திட்டத்தில் அந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் சிங்கள மக்களை தாக்குவதற்காக. இந்த வதந்தி எவ்வாறு யாரால் பரப்பப்பட்டதோ தெரியவில்லை. அதன் விளைவு அன்று 1956 ஜூன் மாதம் 11ஆம் தேதி சுமார் 150 அப்பாவி தமிழர்கள் தாக்கப்பட்டு, விளைச்சத்தனமாக தாக்கப்பட்டு கொல்லப்படுகின்றார்கள். இன படுகொலையின் ஆரம்பம். இதை உணர்ந்த தந்தை செல்வநாயகம் அவர்கள், இது சரியில்லை, இது நாட்டின் எதிர்காலத்திற்கு சரியில்லை என்ற ஒரு கருத்தோடு தான் திரு பண்டாரநாயக்கா அவர்களை சந்தித்து தனது கோரிக்கைகளை முன்வைக்கின்றார். 1957 ஜூலை மாதம் 26ஆம் தேதி இவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகின்றது. இதில் முக்கியமாக இந்த தனி சிங்கள சட்டம், இந்திய தமிழ் குடியுரிமை, இந்திய தமிழர்களின் குடியுரிமை தொடர்பான பிரச்சனை, அதே போன்று அடுத்த முக்கியமான விடயம் அத்துமீறிய குடியேற்றம், இவற்றோடு அடங்கலாக விவசாயம், கூட்டுறவு, கல்வி, சுகாதாரம், மீன்பிடி, வீடமைப்பு, சமூக சேவை என பல விடயங்கள் இதில் உள்ளடக்கப்படுகின்றது. முக்கியமாக இந்த குடியேற்ற சட்டமூலத்தின் போது இவர் குறிப்பிடுகின்றார், அதாவது தனி சிங்கள சட்டம் என்பது உங்களது பிரதேசத்தில் நீங்கள் அமல்படுத்திக் கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் எங்களது தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசத்தில் அரச கரும மொழி தமிழாக இருக்க வேண்டும். இது மிக மிக நியாயமான ஒரு கோரிக்கை. சிங்கள மொழியே தெரியாத ஒரு சாதாரண நபரினால் அரசு அலுவலகம் ஒன்றிற்கு சென்று சிங்கள மொழியினால் அந்த செயல்பாடுகளை மேற்கொள்ள முடியாது. இப்பொழுதும் நாங்கள் சந்திக்கின்ற ஒரு பிரச்சனை, அதை அன்று அவர் நிவர்த்தி செய்ய முற்பட்டார். அது ஒன்று. அடுத்தது இந்த குடியேற்றம் தொடர்பாக இவர் முன்வைத்த ஒரு கருத்து தான் மிக மிக என்ன கூறுவது, ஒரு தீர்க்க தரிசனமானமாக அவர் கருதி செயல்பட முனைந்ததானால் முடியாமல் போய்விட்டது. நீங்கள் குடியேற்றங்களை மேற்கொள்ளும் பொழுது முதலில் அந்த பிரதேசத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுங்கள், அதை அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவரது உறவினரோ யாரோ ஒருத்தருக்கு அடுத்த முக்கியத்துவத்தை கொடுங்கள், அப்படியும் இல்லாவிட்டால் நாட்டின் எந்த பிரதேசத்தில் இருந்தாவது நீங்கள் அதை செய்யலாம். ஆனால் இன்றும் என்ன நடக்கின்றது, இந்த மொழி, இந்த அத்துமீறிய குடியேற்றம், இந்த விடயங்களுக்காகத்தான் இன்னுமே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இறுதியாக இப்பொழுது இந்த அரசின் காலத்தில் இந்த அத்துமீறிய குடியேற்றம் அல்லது செயல்பாடு எவ்வாறு நடக்கின்றது என்றால், தொல்பொருளியல் ஆய்வுகள் மூலமாக. கடந்த காலங்களில் பல சிரமங்களை தமிழ் பேசும் சமூகம் எதிர்கொண்ட வண்ணம் இருக்கின்றது. இன்னும் இதற்கான விடைகள் யாராலும் சரியாக வழங்கப்படவில்லை. ஸோ இந்த ஒப்பந்தம் 1957 ஜூலை 26ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 1957 அக்டோபர் 4ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் திரு ஜி.ஆர். ஜெயவர்தனா இதற்கு எதிராக கண்டியில் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றார். அதாவது இந்த சிங்கள தனி சட்டமூலத்தை ஒரு தேர்தல் பிரச்சாரமாக கொண்டு எவ்வாறு பண்டாரநாயக்க அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததோ, இப்பொழுது அந்த அரசாங்கத்தினை கவிழ்த்தும் நோக்கோடு அதை இவர், அதாவது அந்த அமுல்படுத்தப்பட்ட சட்டமானது இவரால் மீண்டும் தமிழர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்றது என்ற கருத்தில் இந்த மீண்டும் இன்னொரு கட்சித் தலைவர் ஜி.ஆர். ஜெயவர்தனா தனக்கு சாதகமாக, தனது கட்சியை மீண்டும் அரசியலுக்கு கொண்டு வர சாதகமாக பயன்படுத்தி ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்கின்றார். இதனால் இதற்கு பயந்து, அதாவது அதிகாரம்
தன்னை விட்டு போய்விடும் என்று பயந்த திரு பண்டாரநாயக்க அவர்கள் என்ன செய்கின்றார், இந்த சட்டமூலத்தை கிழித்தருகின்றார். உண்மையில் இந்த இரண்டு கட்சிகளும் சுமார் 75 வருட காலமாக மாறி மாறி பொய்களை கட்டவிழ்த்து விட்டு ஆட்சிக்கு வந்ததில் பாதிக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டது தமிழ் சமூகம் மாத்திரமல்ல, கேள்விக்குறியாகி போனது இந்த நாட்டின் அபிவிருத்தியும் கூடத்தான். இதை சரியாக நமது சிங்கள சகோதரர்கள் புரிந்து கொண்டு எதிர்காலத்தில் செயல்படுவார்களே ஆனால் நிச்சயமாக நமது நாட்டை ஆசியாவின் ஆச்சரியமாக மாற்றி எடுக்கலாம் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஏனெனில் அந்த அளவு வளங்களை கொண்ட ஒரு நாடு எங்கள் இந்த இரண்டு, அதாவது நாங்கள் அனைவருமே இலங்கை குடிமக்கள், அது தமிழ் மக்களாக இருக்கட்டும் சிங்களாக சிங்கள மக்களாக இருக்கட்டும், நாம் அனைவரும் இலங்கை குடிமக்கள். அதை புரிந்து கொள்ளாது எங்களுக்கிடையே இருக்கின்ற இந்த முரண்பாடு தான் எங்களுடைய நாட்டின் அந்த அழிவிற்கு ஒரு முக்கிய காரணம். இது தொடர்பாக உங்கள் கருத்துக்களை இந்த வீடியோவின் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். விடைபெறுகின்றேன் என்றும் உங்களில் ஒருவன் நான் சந்திரன். வணக்கம்.